இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்குறேன். இது வந்து கொழுக்கட்டை மாவு இல்லைனா இடியாப்ப மாவு எதில் வேணாலும் பண்ணலாம். வெல்லம் கால் கிலோ, தேங்காய் பால் ஒரு டம்ளர், ஏலக்காய் பொடி கொஞ்சம். இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டைக்கு மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது சூடாக இருக்குது. இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது வெல்லத்தை வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு காய்ச்சி அதை வடிகட்டிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டேன். இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மாவு நல்லா சூடாரிச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட உருட்டி வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். இப்போ இது திரும்பவும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இந்த உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டை உருண்டை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ வந்து வெல்லம் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ உருண்டையெல்லாம் எடுத்து போட்டுடலாம். உருண்டையெல்லாம் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கரண்டியை வச்சு கலக்கிற வேண்டாம். கொழுக்கட்டை நல்லா வெந்து மேலே வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன கொழுக்கட்டை உருண்டையை நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதை இதோட ஊற்றிடலாம். அடுத்து ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம். கடைசியாக சிம் பண்ணிவிட்டு தேங்காய் பால் இதில் ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்தில் இதை இறக்கிடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றுனதுனால பால் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.